சக மனிதர்களைப் போன்று மாற்றுத்திறனாளிகளும் ஐஏஎஸ் பதவி வரை வகித்த போதும் விளையாட்டுப் போட்டி என்பது அவர்களுக்கு சற்று சவாலாகவே இருந்து வந்தது. காலப்போக்கில் மாற்றுத்திறனாளிகளும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது அவர்களுக்கும் பாராலிம்பிக்ஸ் என்று தனியான ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கப்பதக்கம் பெற்றது முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா வகையான விளையாட்டுகளிலும் விழித்திறன் குறைபாடு உடையவர்கள் சாதித்த போதும் அவர்களுக்கு தற்காப்பு கலையான சிலம்பம் சொல்லித்தர இதுவரை எந்த உத்தியும் கடைபிடிக்கப்படவில்லை. இந்த நிலையை மாற்ற நினைத்த கொற்றவை சிலம்ப பயிற்சி பள்ளி இளைஞர்கள் விழித்திறன் குறைபாடுடைய மாணவர்களுக்கு சிலம்ப பயிற்சி அளித்து வருகின்றனர். சிலம்பத்தோட ஒரு எண்டில் மணி கட்டி அப்புறம் அவங்களோட உடம்பை பிடிச்சி எப்படிலாம் ஒரு ஒரு டெக்னிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நாங்கள் ஒரு கடந்த 3 மாதமாக ட்ரெயின் பண்ணி இப்போ அவங்களுக்கு சிலம்பம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சிலம்பத்தை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட ஒரே நோக்கம். அப்படி தான் ஏன் பார்வையற்றவர்களுக்கு மற்ற எல்லா கேம்ஸுமே இருக்குது, கிரிக்கெட் அவங்க எல்லாமே விளையாடுறப்போ அந்த பேராலிம்பிக்ஸ் மாதிரி கேமுக்கு சிலம்பம்க்கு இப்போது எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு 3% இடஒதுக்கீடு கிடச்சிருக்குல்ல. ஸோ பார்வையற்றவர்களுக்கான சிலம்பம் போட்டியும் நடக்க ஆரம்பிக்கணும், அவங்களும் அந்த இடஒதுக்கீடுலாம் பெறணும், அவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரே நோக்கம். இந்த தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டதால் தாங்களும் சக மாணவர்கள் மத்தியில் சாதிக்க முடியும் என விழித்திறன் குறைபாடுடைய மாணவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். சிலம்பம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக கொற்றவை அறக்கட்டளை சிலம்பத்திலேருந்து சிலம்ப பள்ளியிலேருந்து எங்களுக்கு வந்து சிலம்பம் சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப வந்து எங்களுக்கு இதுவரை நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் ரொம்பலாம் கற்றுக்கிட்டதே இல்லை. இந்தளவுக்கு எங்களை கற்றுக் கொடுத்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பார்வையற்றவர்கள் வந்து சிலம்பம் செய்கிறது எங்களுக்கு ரொம்ப எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பொதுவாகவே பெண்களுக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறதுனால எங்களுக்கும் அதுமாரி பல பிரச்சனைகள் இருக்குது சார். அதனால் இந்த சிலம்பம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த சிலம்பம் வந்து எங்களுக்கு ரொம்ப தற்காப்பு கலையாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலம்பக்கலையை அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படும் கொற்றவை சிலம்ப பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த இளைஞர்களை பலரும் வாழ்த்தி வருகின்றனர். தஞ்சையிலிருந்து செய்தியாளர் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.